நித்யா மேனன் அண்ட் அவங்களோட காம்பினேஷன், தனுஷ் அவரோட காம்பினேஷன் நல்லா இருந்தது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்தது. சிம்பிள், அவருக்காக தனுஷ்காக வந்து அவரோட ஆக்டிங் பார்க்கணும்னு ஆசை எப்பயும் போல. லைக் அவருக்காக சம்மா ப்ரோ அனிருத் கீழ்ச்சிருக்காரு, அது மாதிரி தான் இருக்கு. பட் தனுஷ்காக பார்த்தோம், நைஸ். சாங்ஸ் எல்லாமே வேற லெவல், சூப்பராக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. படத்தோட ஜானரே பிடிச்சிருந்தது, ரொம்ப ஆக்ஷன்லாம் கிடையாது, இட்ஸ் வெரி எமோஷ்னலி கனெக்டிங், எல்லா ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகும், நம்மளோட ரியல் லைஃப்ல இருக்க மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப், லவ், எல்லா பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஃபாதர் சன்னோட ரிலேஷன்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் பார்க்கல, நான் படம் பிடிச்சிருந்தது அஞ்சு படம் அவரை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நமக்கு ஆல்ரெடி ஜானர் தெரியும், விஐபி அந்த ஜானரில் தான் இருக்க போகுதுன்னு தெரியும். ரொம்ப ஆக்ஷனில் எதிர்பார்த்து வரல, ஆக்ஷனும் படத்தில் இல்லை பெருசாக, பட் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஃபீல் குட் மூவி, எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் கம்ஸ் லவ் நல்லா இருந்துச்சு. தனுஷ் எல்லாம் என்ன சொல்கிறது, அவர் ஆல்வேஸ் ஆசம். அவங்க காம்போவில் என்ன ப்ரோ பிரச்சனை, த்ரீ ஃபிலிம் மாதிரி நைஸ். சாங்ஸ்லாம் ஹிட் ப்ரோ, நல்லா சான்ஸ் இல்லை. அனிருத் தனுஷ் டிஎன்ஏ வந்து அவங்க ஏதோ பண்ணுவாங்களே, நமக்கு எப்பவுமே த்ரீ மூவிலாம் அப்படி இருக்கும், அதே மாதிரி நாஸ்டால்ஜிக்காக இருந்தது. வந்து தாய் கல்வி, தாய் கல்வி தான் அதே மாதிரி சூப்பராக இருந்தது. செமையாக பண்ணியிருக்காரு. என்ன எதிர்பார்த்து போனீங்க? அவரை பார்க்கறதுக்கோசம் தான் வந்தேன் நான். படமே எப்படி செமையாக இருந்துச்சுன்னா, என்ன பிடிச்சிருந்துச்சு என்ன பிடிக்கல படத்தில்? தனுஷ் இருக்காரு, என்னென்னா பிடிக்காம இருக்கீங்க. நல்லா இருந்துச்சு, பிடிக்கலன்னு எதுவும் சொல்ல முடியாது, பட் எவ்ரி திங் வாஸ் குட், நல்லா இருந்தது. எனக்கு மொத்த படம் பயங்கரமா இருந்துச்சு. ஆக்டிங், ஒரு சீனு, பாட்டு ஒன்னு கூட குறையில, எப்பவுமே செமையா இருக்கு. படம் நல்லா இருக்கோ இல்லையோ தான் பாக்கலான்னு வந்தேன். படமும் சூப்பரா இருக்கு, அவரும் அழகா இருக்காரு. அனிருத்னாலே செமையா இருக்கு மியூசிக். இப்போ டிஎன்ஏ ஆஃப்டர் லாங் பேக் அப்புறம் லவ் இட் சோ, ரொம்ப நல்லா இருந்தது. தாய் களி வேற லெவலு, செமையா. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா கேக், இந்த க்வெஸ்சன் கேட்க வேணாம், அவர் எப்போதும் போல அவர் ஆ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் பார்க்கறேன் இருக்கு, அவர் மாஸ் எப்பவுமே நல்லா இருக்கு, செம்மையா இருந்தாரு. ஐ லவ் இட், ரொம்ப நல்லா இருந்தது சார். அவர் எப்பயும் போல பயங்கரமா கொளுத்திட்டார். அவர் அதை விட பிஜிஎம் மியூசிக் சொல்லவே வேணாம். ரெண்டு பேரும் சேர்ந்தா படத்துல என்ன சொல்ல வந்திருக்கு கதை, அது அப்பா அம்மையே ஒரு ஃபீல் கூட இருந்துச்சு, பயங்கரம் ரொமான்டிக்கா. அப்படியே ஒர்த்தா ரெண்டு வருஷம் கழிச்சு பாக்குறது. படத்துல தனுஷ் எப்பவுமே அழகா பண்ணுவாரு. தனுஷ் எப்பவுமே மாசு தான் தலை, எப்படி மாசு சூப்பர். பாட்டுங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாரதி ராஜா ஆக்டிங் வாஸ் வெரி குட், நைஸ். அப்பா பையன் தாத்தா அந்த காம்போ நல்லா இருந்துச்சு. காமெடி ரொம்ப சூப்பராக இருக்குது காமெடி படத்தில். மூவி மியூசிக் இஸ் வெரி வெரி நைஸ். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? இல்லை ஆக்சுவலாக தெர் இஸ் ஏதோ ஒன்று நடக்க போது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அப்படிலாம் எதுவும் நடக்காத, நல்ல அதுதான் ஃபீல் குட் மூவி.